வாழ்க வளமுடன் பிரதர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பயிற்சியில் எப்படி போயிட்டுருக்கு? காலையில் எழுந்திருக்கிறீங்களா? ஏன்னா உங்கள் கூட சேர்ந்து நான் கொஞ்சம் ரெகுலராக காலையில் எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் அந்த தீவிரத்தன்மை கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேலை பிஸியாக இருக்கிறதுனால நினைக்கிறேன். கண்டிப்பாக பழைய மாதிரியே அந்த ஒரு எனர்ஜியோடு அந்த விந்து ஜெயம் பயிற்சியெல்லாம் மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் இன்னும் கொஞ்ச நாள் ரெகுலராக எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த பழைய ஒரு மாதிரியே எப்போல்லாம் ஞாபகம் இருந்தால் அப்போல்லாம் விந்து ஜெயம் பயிற்சி பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்புறம் தனாகிருஷ்ண மந்திரம் செமையாக வேலை செய்யுது. சந்தோஷமான விஷயமெல்லாம் இருக்குது. கொஞ்சம் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், அதுக்கப்புறம் சொல்லலாமே. நான் ஏன் ஒவ்வொரு தடவையும் அதெல்லாம் சொல்கிறேன்னா, இதனுடைய பலன்கள் எல்லாம் என்னங்கிறது கண்டிப்பாக நம்ம தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுவுமே பண்ணாமல் நிறைய பேரோட ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு யூடியூப்லேயோ இல்லை வேறு எங்கேயாச்சும் ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஒரு வீடியோ வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை என்னென்னா, நம்ம பார்க்குறோமோ நம்ம செய்கிறோமோ இல்லையோ பத்து பேருக்கு நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவோம். அப்படி இல்லாமல் நம்ம முதல்ல உணர்ந்து அதுக்கப்புறம் நம்ம, ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும். இப்போ எனக்கு நடந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு நடக்கணும்னு இல்லை, மொத்தத்தில் நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. ஏன்னா என்னை சுற்றி நான் இன்றைக்கி சொன்னது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் இந்த செலிபஸி வந்து ஒரு வருஷம் ரெகுலராக இப்படி சொல்கிறது, அந்த விந்து ஜெயம் பயிற்சியாக இருந்தாலும் சரி, இதில் மெடிடேஷனாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம மாற்றினது அந்த அஷ்டாங்க யோகத்தில் ரெண்டு இருக்குது, எமம் நியமம் சொல்லிட்டு. எமம்னா நம்ம எதெல்லாம், அந்த எமம் நியமம் ரெண்டுமே சொல்லிடுறோம். நம்ம எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிடணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதோ சுத்தமாக பண்ணக்கூடாது. அந்த ரெண்டு விஷயத்த நம்ம ரொம்ப கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக நம்ம இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே நம்ம இறங்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எமம் நியமம். அந்த ரெண்டுலேயுமே ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பிகினிங் ஸ்டேஜில் நம்மளால் சர்வைவ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம கரெக்டாக பயிற்சி பண்ணி காலையில் எழுந்திரிச்சு நம்ம இதெல்லாம் ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இந்த நிறைய பேரோட ஆட்டோபயோகிராஃபி, நிறைய பேர்னா எத்தனை பேருக்கு படித்து நினைக்க ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு அவங்களோட அந்த வாழ்க்கை வரலாறுங்கிறது. இப்போ நம்ம இப்போ ஒரு காந்திஜியோடது எடுத்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு ஹிட்லரோட இருந்தாலும் சரி, ஏன் ஹிட்லர் ராவணன் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன்னா, அவங்க எல்லாருமே இங்கே மனுஷங்களாக இருந்தவங்க. அந்த ஜெர்மனியில் அந்த ஹிட்லர் இருந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கிற அந்த அந்த என்ன சொல்கிறது, பொலிட்டிக்கலாக இருக்கிற அந்த விஷயம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நம்மளே அசந்துருவோம், என்னடா ஹிட்லரை இப்படிப்பட்டவனா, இவ்வளோ நல்லவனாக இருந்தவனா அந்த மாதிரி. அதே மாதிரி ராவணனோட ராவணகாமியம் எடுத்தீங்கன்னாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இந்த ராமனை பற்றி, சீதையை பற்றி, இவங்களோட அந்த அந்த வாழ்க்கை வரலாறு மட்டுமே நம்ம எடுத்து நம்ம படிக்கும்போது அவ்வளோ விஷயம் இருக்கும். நான் சொன்னதுன்னா அந்த காலகட்டத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, முகமது நபி அவங்களோடையெல்லாம் அந்த டைமில் அவங்க எப்படி இருந்ததுனால இப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ என்ன புக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன புக்ஸ் வேணாலும் நம்ம இப்போ படிக்கலாம். முதல்லலாம் ஒரு புக் படிக்கிறதுக்கே மினிமம் ஒரு 30 நாள்லேருந்து 40 நாள் ஆயிரும். இப்போல்லாம் ஒரு நாள்லேயே ஒரு புக்கு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஆடியோ புக்காக இருந்தாலும் எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்க 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 ஒரு விஷயம் புரிஞ்சது என்னென்னா, இவங்க எல்லாருமே அவங்களுடைய அந்த ஆட்டோபயோகிராஃபியில் எழுதும்போது நிறைய பேருக்கு என்னென்னா ஃபேமுக்காக எல்லாம் எழுதுவாங்க. எப்படின்னா இப்போ ஃபேம்னா நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே மீனிங் கொடுத்துடாதீங்க. எப்படின்னா நான் பெரியவன், நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இப்போது சில பேருக்கெல்லாம் இது மேலெல்லாம் பெரிய ஒரு இது இருக்காது, மதிப்பு இருக்காது அந்த ஃபேம் மேலையெல்லாம். எப்படின்னா நான் கஷ்டப்பட்டேன், நான் அனுபவித்தேன், சரி நான் இது வெளியே ஒரு ஆளுகிட்ட சொன்னால் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இப்போது காந்திஜியோட அந்த சுயசரிதை எடுத்து நம்ம பார்க்கும்போது, காந்திஜி அவரோடது மட்டும் சொல்லலை, அவர் லைஃப்பில் பார்த்த எத்தனையோ பேரோட பிஹேவியர் பேட்டர்னு, நான் அந்த ஒரு செக்ஷுவல் டைமில் இருந்த அவருடைய அந்த மனநிலைமை, இதெல்லாமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த ஆட்டோபயோகிரி ஆஃப் யோகின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, அதுலேயும் அதே மாதிரி தான். எப்படின்னா அவங்க குரு அவங்களுடைய குரு, அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த தாக்கம் தான் அவங்களை இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆளாக்கியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னோட அந்த நாட்கள் நடந்த சில விஷயங்களை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் நம்மளுக்கு
பெரிய அளவில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஒருத்தங்க நம்ம பார்த்து கேவலமாக பேசுகிறாங்களா, இல்லை நம்மளைய ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சு அந்த அளவுக்காச்சும் நம்மளுக்கு அந்த தன்மை நம்மளுக்குள்ளே அந்த மாறும்போது பெரிய விஷயம். நான்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் சண்டை போடுற ஒரு ஆள். இப்போ கூட ரீசெண்டாக கூட நான் கோவப்பட்டேன். கோவப்படலைன்னுலாம் சொல்லலை, கண்டிப்பாக நம்மளுக்கு கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தை நம்ம உள்ளே கொண்டு போகக்கூடாது, வெளியவே வச்சு வெளியவே அனுப்பி விட்டுறணும். அந்த கோபத்தை நம்ம உள்ளே கொண்டு போகும்போது தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரசாயன மாற்றம் வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அந்த பயிற்சிகள் எப்படின்னா நம்மளுடைய ஒரு லெவல் வரைக்கும் கொண்டு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னு, இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நம்ம லைஃப் ஃபுல்லாகவே நல்ல நல்ல விஷயமாகவே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. சத்தியமாக நான் வேணும்னே எப்படி சொல்கிறது, நீங்கள் வாங்க எல்லாமே செய்யுங்க, லைஃப் ஃபுல்லாகவே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னுலாம் நானும் சொல்ல விரும்பலை. ஏன்னா நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். இப்போ ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, இல்லை இறந்துட்டாங்க, நெகட்டிவான விஷயந்தான். ஆனால் இறந்துட்டாங்கிறது உண்மையான ஒரு விஷயம், அதுக்கு நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த ஏற்றுக்கிற மனப்பான்மை நம்மளுக்குள்ள அதிகமாகும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்னை விட்டு போயிட்டாங்க, உயிரோடு இருந்தவங்க திடீர்னு போயிட்டாங்க. ஆனால் அது வழி தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நம்மளுக்குள்ள அதிகமாகிற மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் எனக்கு மறுபடியும் ஒன்று தான் சொல்கிறதுக்கு இருக்குது, ரெகுலராக பயிற்சி பண்ணுங்கள், காலையில் எழுந்திரிங்க. நிறைய பேருக்கு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குன்னாங்க. அது இப்போ நான் என்ன தான் சொன்னாலும் அது என்னோடய அனுபவத்தில் தான் நான் இது பண்ண முடியும். உங்களுக்குள்ளே நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள், நான் ஏன் இப்படி இருக்கேன், ஒரு புக் எடுங்க, காரணம் எழுதுங்க. இப்போ 12 மணி வரைக்கும் நீங்கள் தூங்குறீங்கன்னா என்ன காரணம், அதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் எல்லாம் ரெகுலராக எப்படின்னா இந்த வீடியோ கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது, அப்புறம் டெக்ஸ்ட் கண்டென்ட் இந்த மாதிரி எல்லாம் அதிகமாக இருக்கிற இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற இது நீங்கள் சாரி ரோல் ஆகுது பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு டிப் ஒன்று நான் சொல்கிறேன். எப்படின்னா உங்களுடைய அந்த டைவர்ட் பண்ணுறதுக்காக, ஏன்னா நீங்கள் ரெகுலராக ஒரு ஜிமெயில் ஐடி வச்சு தான் யூடியூப் யூஸ் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அவங்க அனுப்புகிறதும் அந்த மாதிரியான வீடியோஸ் தான் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி ஒரு சினிமா சம்மந்தமானது, இல்லை ஒரு பிக்பாஸ் சம்மந்தமானது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சம்மந்தமானது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு அது ரிலேட்டடாக தான் வரும். எப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்டு பார்க்குறாங்க இல்லையா, அந்த வீடியோவோட கண்டென்ட்டும் உங்களுக்கு ரெக்கமெண்டாக வரும். எப்படின்னா அந்த கூகுளோட அந்த யூடியூபோட அந்த அல்காரிதமே அந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் லைக் பண்ணாலும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பார்த்தது கூட உங்களுக்கு வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஜிமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அது 2-3 ஜிமெயில் ஐடி உள்ளுக்குள்ளே வச்சுருங்க. எப்போவுமே நீங்கள் மண்டே ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா டியூஸ்டே வேறு ஒன்று யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த வாரம் ஒரு ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் வேறு ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுனா உங்களைய சீக்கிரமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது யாரால, இந்த சோஷியல் மீடியாவால். ஏன்னா நீங்கள் இப்போ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பார்க்குற வீடியோஸும் மதியம் டைமில் நீங்கள் பார்க்குற வீடியோஸும் அது ஒரு 7 மணி 8 மணி அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற வீடியோஸும் வேறு வேறு வீடியோஸாக இருக்கும். அது நீங்களே சும்மா உட்காந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எனக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சஜஷன் சொன்னபோது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபேஸ்புக்குக்கு ஒரு ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்லன்னா ஜிமெயில் கண்டிப்பாக ஒரு 2-3 ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் ஐடிக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜிமெயில் ஐடி நான் யூஸ் பண்ணுறதுன்னா இந்த டெக்கான நான் ஒரு ஐடி பர்சனால் டெக்கி சம்மந்தமானதுக்கு எல்லாமே நான் ஒரு இது வச்சுருக்கேன், ஒரு ஜிமெயில் ஐடி. அப்போது நான் அதுக்குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாக டெக்கி சம்மந்தமானதாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமானது, இப்போது ஒரு ப்ரோக்ராமிங் சம்மந்தமானது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான். இன்னொரு ஜிமெயில் ஐடியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் ஃபுல்லாகவே இந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமானது, அந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான வீடியோஸு ஆடியோஸு நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கிறோம், செலிபஸில் இருக்கிறோம். ஸோ அது நான் ரெகுலராகவே நான் அந்த வீடியோஸ் மட்டுமே நான் பார்க்கும்போது அந்த மாதிரியாக அது ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தான் அதில் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாள் ஏன்னா நீங்கள் ஜிமெயில் ஐடி மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களை அவங்க ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இது எப்படின்னா அவங்க எப்படி நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாமல் அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்களோ நம்ம அவங்களுக்கு எதிராக நம்ம ட்ரை பண்ணுறோம். இதே ட்ரையிங்னா நீங்கள் சும்மா அது நான் சொல்கிறதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ஆயிடுச்சுன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
அப்புறம் வேறு என்ன சொல்ல வந்தேன், ஆ இந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப நாளாகவே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நானும் ரொம்ப நாளாகவே இது யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இது செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் முடிஞ்சளவுக்கு நைட் டைமில் எல்லாம் அந்த சோஷியல் மீடியாஸோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, ஒரு 8 மணியோடு முடிச்சுருங்க. அதுலேயும் இதில் செட்டிங்ஸ் இருக்குது, யூடியூப்பில் போனீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்னூஸு இல்லைனா டிஸ்மிஸ்ன்னு சொல்லிவிட்டு 2 எரர் மெசேஜ் வர மாதிரி, சாரி எரர் மெசேஜில் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அப்படி வந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை நிப்பாட்டிடுங்க, ஒரு நாளைக்கு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கு முக்கியமாக, சோஷியல் மீடியா தான் நம்மளுடைய தூக்கத்தை கெடுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே செலிபஸியை பற்றி கற்றுக்கிற இருந்தால் கூட, ஏன்னா ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட நைட் டைமில் அதை அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் பகல் டைமில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட்டு, அடுத்த நாள் காலையில் நீங்கள் 4 மணிக்கு ரெகுலராக நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா அந்த 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் செய்கிற அந்த வேலைகள் இருக்கு இல்லைங்களா, இப்போ காலையில் நீங்கள் 4 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் நீங்கள் செய்கிற அந்த 1 மணி நேர வேலையை நீங்கள் ஈவினிங் டைமில் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த 4 மணிலேருந்து சாரி அந்த மார்னிங் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அந்த ஏஎம்மில் நீங்கள் செய்கிற வேலைக்கு 2 மடங்கு அதிகமாக நீங்கள் ஈவினிங் செய்யணும். ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் ஈவினிங் பண்ணுற வேலையெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக, முக்கியமாக இந்த மாதிரி ஒரு 9 மணிக்கு மேலே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க, போய் படுத்துருங்க. தூக்கம் வரலைன்னா கூட பரவாயில்ல, முதிரை பதித்தலாம் இருக்குல்ல பண்ணிக்கிட்டே இருங்க, தூக்கம் வர வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருங்க. என்னென்னா நீங்கள் சும்மா உட்காந்து அந்த முதிரை பதித்தல் பண்ணுறதுக்கும் நீங்கள் அந்த டைமில் சரி தூக்கம்தான் வரலையே போய் மொபைலை எடுத்து ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம் உருப்படியா அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது கண்ணு வழியாக நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுதா, அது ஒரு நாலேஜ் உள்ள போகுதா, அது ஞாபகம் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி வேஸ்ட் ஆகுதா, மொபைல் நம்ம கையால் யூஸ் பண்ணுறோமா, இங்கே எல்லாமே எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. முதிரை பதித்தல் நம்ம வாட்டுக்கு கண்ணடைச்சி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம ஒவ்வொரு தடவை அந்த முதிரை பதித்தல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போதும் நம்மளுடைய செல்ஸோட அந்த தன்மை மாறுது. தன்மைனா நம்ம இன்றைக்கி இருக்கிற செல்ஸ் நாளைக்கு நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அந்த ஒவ்வொரு தடவை நம்ம சொல்கிற அந்த முதிரை பதித்தலும் அந்த நம்ம அந்த சிங்கிள் செல்ஸுக்கு ஒவ்வொரு சிங்கிள் செல்ஸாக இந்த ஞாபகம் போய் போய் சேரும். நான் எப்படி சொல்கிறது, நான் நல்லபடியாக இருக்க, எனக்கு நிறைய பணம் வந்து சேருது அப்படின்னு நம்ம நம்மளுடைய அந்த முதிரை பதித்தல் நம்ம ரெகுலராக பண்ண கண்டிப்பாக அந்த செல்ஸு உயிரோடு இருக்கிற செல்ஸு சாக போகிற செல்ஸுக்கு அந்த ஞாபகத்தை கன்வே பண்ணி தான் அது சாகுது. நான் சொல்கிற விஷயமெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், புரியலைன்னா இந்த ஒரு வாட்டி கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஏன்னா இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு தகுதியாக இருக்கிறவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதனால தான் ஒரு மாதிரி பதற்றமாகவே பேசுவேன். நம்ம நான் பேசுகிறது உங்களுக்கு கரெக்டாக புரியுதான்னு கூட எனக்கு தெரியல, ஏன்னா நிறைய பேர் முதல்லலாம் நிறைய பேர் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ அதுவும் இல்லையா, சரி என்னால் சும்மா இருக்கவும் முடியல, சரி நம்ம சர்வைவ் ஆகிட்டோம், நிறைய பேர் சர்வைவ் ஆக வேண்டியது இருக்கே. ஸோ அப்படின்னு வரும்போது தான் எனக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல் தோணுது. ஏதாச்சும்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை, நான் லைஃப்பில் பயன்படுத்தின விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும் போல் இருக்குது, அதனால தான் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உளறிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க, இந்த மாதிரி நான் தான் சொன்னல நிறைய புக்ஸு படிக்கும்போது நிறைய பேரோட அந்த அனுபவங்கள் நம்ம கேட்கும்போது படிக்கும்போதெல்லாம் ஓ இப்படி எல்லாமா பண்ணியிருக்காங்க, ஓ இதெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கே அப்படிங்கிறது தோணும்போது சும்மா நோட் பண்ணி வைப்பேன். சரி அது என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாகச்சுன்னா நம்ம சொல்லலாமே அப்படின்னு நினச்சி வச்சுருப்பேன். சரிங்களா, அப்போது ரெகுலராக காலையில் எழுந்திரிங்க, இந்த சொன்ன விஷயமெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் பிரதர்ஸ். இதை நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாச்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயிற்சிகள் எந்தளவுக்கு நம்ம இது பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம லைஃப் மாறும். ஏன் நான் அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது, தூக்கம் சாப்பாடு இது ரெண்டும் தான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கிறவங்க லைஃப்பில் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஸோ நம்ம அந்த பயிற்சி பண்ணும்போது என்னென்னா, நம்ம அந்த ப்ரீத்திங் லெவல் கண்டிப்பாக மாறும். அந்த ப்ரீத்திங் லெவல்னால் எப்போ நம்ம அந்த மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டானத்துக்கு போகுதோ அப்போது கண்டிப்பாக நம்மளுடைய அந்த பிஹேவியர் பேட்டர்ன் மாறும். சுவாதிஷ்டானத்துலேருந்து மணிப்பூரகம் போகும்போது மறுபடியும் இதெல்லாம் என்னடா இதெல்லாம் பின்னால் சயின்ஸ் எல்லாம் என்னமோ எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை,
நம்ம லைஃப்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது மட்டும்தான் சயின்ஸ். அது போன ஒரு 1.5 வருஷத்துல என்னால கரெக்டா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஒரு நம்மளுக்குள்ள ஒரு அந்த தாட்ஸே எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறது நான் அந்த டைம்ல நான் எழுதிட்டு இருந்தேன், இப்போ நான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அந்த 1.5 வருஷம் முன்னால நான் எழுதின விஷயத்த நான் எடுக்கும்போதும், இப்ப நான் எழுதுறதா இருந்தாலும் சரி சரி நான் பேசுறதா இருந்தாலும் சரி, அதுல நிறைய வித்தியாசம் என்னால பார்க்க முடியுது. ஏன்னா நான் வேறொரு மனுஷனா நான் என்ன பார்க்கும்போது, அந்த ரெண்டு இதுவுமே நான் பார்க்கும்போது எனக்கு கரெக்டாவே புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லை, இது பின்னால பெரிய சயின்ஸ் இருக்கு. நான்லாம் கடவுளே இல்லை, இப்போ அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த டைம்ல சொன்ன விதம் வேற, இப்ப நான் சொல்ற விதம் வேற. என்னால் அது உணர முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் இந்த பயிற்சினால எனக்கு வந்திருக்கு. ஸோ உங்ககிட்டயும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்டு இந்த மாதிரி இல்லை இருக்குன்னா, கரெக்டாக ரெகுலராக பயிற்சி பண்ணுங்க. அந்த பயிற்சிக்கான உங்க டவுட்ஸுக்கான பதில் அந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு தடவை நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு கண்ணடிச்சு உட்காரும் போது தாட்ஸ் எல்லாம் நிறைய வரும். அப்ப எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு யாராச்சும் வந்து கைட் பண்ணுவாங்க. யாராச்சுன்னா மனுஷ உருவத்துலதான் வரணும் இல்லை, ஏதாவது ஒரு தாட்ஸ்லதான் நம்மளுக்கு வரும். அது எப்படின்னா கண்டிப்பா நம்ம மனுஷங்க நான் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி எல்லாம் இருக்காது, அது ஒரு வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் எல்லாம் மெடிடேஷன் வந்து நம்ம எந்திரிக்கும் போது ஒரு தாட் வரும் பாருங்க. எப்படின்னா நான் இப்ப உங்ககிட்ட நான் எந்த அளவுக்கு நான் சொல்றேனோ அதை விட ஒரு 100 மடங்கு அதிகமா இருக்கும் அந்த தாட்டுக்கான பவர். அப்போ விடாம பயிற்சி பண்ணுங்க. இந்த பயிற்சி சம்பந்தமா உங்களால உங்களை நான் எப்படி எல்லாம் பயிற்சி தூண்டி விட முடியுமோ அதெல்லாம் நான் டெய்லி என்னால எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லித்தரேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம என்னதான் ஒழுக்கமா இருந்தாலும் சரி, நம்ம சொசைட்டிக்குள்ள இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுத்தி ரோட்ல இறங்கினா, பஸ்ல போனா, ட்ரெயின்ல போனா, நம்ம பைக்லயே நம்ம தனியா போயிட்டு இருக்கும்போது வெளியே இருக்கிறவங்களோட முக்கியமா கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த ஒரு 35-30க்குள்ள இருக்கிறவங்களும் சரி, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் படு கேவலமா இருக்கு. ஏன்னா அந்த 90s கிட்ஸ் அந்த டைம்ல இருந்து அவங்க அந்த அம்மாவோட இதெல்லாம் எப்படின்னா, நம்ம எல்லாம் போகும்போது என்னன்னா அந்த சாரியோட அந்த இதை அவங்க ஏத்தி விட்டுருவாங்க அந்த ஜென்ஸை பார்த்தாலே. இப்ப எல்லாம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லை. ஏன்னா நம்ம அவங்கள தப்பா எல்லாம் எதுவும் பேச வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே ஒரே மாதிரிதான் இப்ப இருக்கிற சொசைட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு கரெக்டுங்கிறது நம்ம அதை கொஞ்சம் அலசி ஆராயணும். ஏன்னா ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்களுடைய விந்து அவங்களுக்குள்ளதான் இருக்கு, வெளியவே போகாது. நம்மளா விரும்பி வெளியே போகணாத்தான், இல்லைன்னா இனவிருத்திக்காக நம்ம பண்ணாதான் அது வெளியே போகும். ஆனா கேர்ள்ஸுக்கு அந்த மாதிரி கிடையாது. கேர்ள்ஸுக்கு ஒவ்வொரு 28 எல்லா மாசமுமே அவங்களுக்கு வெளியே போயிருது. ஸோ நம்மளுக்கு இருக்கிற அந்த அளவுக்கு அந்த ஒரு உக்கிரமான அந்த ஒரு செக்ஸ் தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வராது. ஏன்னா அந்த அந்த டைம்லயே அந்த ஒரு 7 நாளே அவங்களுக்கு போயிருச்சு. மீதி இருக்கிற நாட்கள் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் பிகினிங் ஒரு 10-15 நாளைக்கு அவங்க தாட்ஸே இருக்காது. ஸோ நம்மளை விட அவங்க எவ்வளவோ சேஃப் இந்த மாதிரியான விஷயத்துல. ஆனா அவங்க நம்ம சைட்ல இருந்து யோசிக்கவே மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனா அவங்களுக்கு அந்த மாதிரி தூண்டுதலா இருக்குமே. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அவங்க பேரண்ட்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும். அந்த பேரண்ட்ஸே அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த குழந்தைங்களுக்கு எங்க தெரியும். இந்த பெண்மைனாலே அதுல ஒரு அந்த ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, எப்படி சொல்றது, அந்த ஒரு ஜென்ஸை பார்க்கும் போது இருக்கிற அந்த ஒரு அது அதுக்கு என்ன தமிழ் வார்த்தைன்னு தெரியல, அந்த ஒரு நாணம் சொல்லுவோம். எப்படின்னா அந்த அது பெண்மைக்கே உரியது. இப்ப எல்லாம் அது நம்ம பார்க்கவே முடியறது இல்ல, எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருக்காங்க. ஆனா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பிரம்மச்சரியத்துல இருக்கிற நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம யாரையுமே தவறாவோ இல்ல வேற ஒரு கோணத்திலயோ நம்ம பார்க்க தேவையில்ல, அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்கு. சோ ஒண்ணு நம்ம அந்த சைடு பார்க்காம இருக்கணும். நம்ம ஏதாச்சும் ஒண்ணு போய் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்ற முதல் வார்த்தை நீ எல்லாம் இந்த காலத்துல பிறக்க வேண்டியவனே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இது ஏதாச்சும் ஒரு காலகட்டத்துல இந்த பெண்களுக்கு தெரிஞ்சு ஓ அப்படியா நம்மளால அவங்களுக்கு பாதிப்பு இருக்கா அப்படிங்கறத அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த ஒரு ஜென்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அது அப்படியே ஒரு ஒரு வட்டம் மாதிரி அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்ப நம்மளெல்லாம் எவ்வளவோ மாறிட்டோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது முதல்ல அந்த தியரி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தியரி தெரிஞ்சு நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணி பார்க்கணும். பிரம்மச்சரியம்னா அது எங்கெல்லாம் எப்படியெல்லாம் போகுதுங்கிறது நம்ம உடம்பளவில் நம்ம முதல்ல தெரிஞ்சுட்டு
அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொன்ன நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலாக அதில் வர்ற நிறைய தடைகள், காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிக்கிறது, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிக்கிறதுங்கிறது ரெண்டு விதத்தில் பார்க்கலாம். அந்த டைமில் பெட்ஷீட்டுக்குள்ளே நம்ம போய் படுத்து தூங்கும்போது இருக்கிற சுகம் கண்டிப்பாக குளிக்கும்போது இருக்காது, பிகினிங் ஸ்டேஜில். ஆனால் குளிச்சு நீங்கள் பழகிட்டீங்கன்னா அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே இருக்கிறத விட பல மடங்கு சந்தோஷம், பல மடங்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறது சுகம்னு நான் அந்த வார்த்தையை சொல்லலை, அது நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு பயிற்சி முடித்து எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் முடிச்சுட்டு இருப்போம், அந்த ஹோல் டே அந்த ஃப்ரெஷ்னஸாகவே இருக்க முடியும். நல்லா 4 மணிக்கு எழுந்திரிச்சு இப்போ மணி இப்போ 7 மணி ஆயிடுச்சுங்களா, 6:32 ஆயிடுச்சு, இப்போ அந்த ஃப்ரெஷ்னஸ் எனக்குள்ளவே இருக்கு. இந்த பகல் டைம்ல தூங்குறதோ இல்லை வேற ஏதாச்சோ எதுவுமே தோண மாட்டேங்குது, ஒர்க் ஒர்க் ஒர்க், வேலை முடிஞ்சா ஒரு சின்ன பயிற்சி, அந்த மாதிரி தான் மனசு ஓடிட்டே இருக்கும். வேலை எந்த வேலையும் இல்லையா, சும்மா ஒரு இடத்துல போய் உட்காந்து பிரீத்த கான்சன்ட்ரேஷன் பண்றது, இல்லை ஏதாச்சும் ஒரு பயிற்சியை பண்றது. இந்தா எங்க வீட்டுக்கு பின்னால ஃபுல்லா இயற்கையாவே இருக்கும், சாயந்தர நேரத்துல வானத்துல பார்த்தா ஃபுல்லா பறவைகளா இருக்கும், வீட்டுக்கு முன்னால மயில் இருக்கும். அந்த இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசு ரொம்ப பிளசண்டா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம கீழே விழுகிறது அந்த பிரம்மச்சரியத்திலேருந்து தவறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான். அதுக்கான சயின்ஸு இன்னும் கொஞ்சம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சது தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை பற்றி படிச்சுக்கோங்க, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இப்படி எல்லாம் வெளியே வரலான்னு பாருங்க. நேற்று சொன்ன அந்த ஜிமெயிலோட இது பாருங்க, மாற்றிக்கிட்டே இருங்க. உங்களைய இந்த சோசியல் மீடியா கம்பெனிஸு ப்ரெடிக்ட் பண்ணவே விடாதீங்க, ப்ரெடிக்ட் பண்ண விட்டிங்கன்னா தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஓகே இந்த பையன் இந்த டைமில் இது பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். நீங்க கூகுள்னு இல்லை, எந்த இதில் போனீங்கனாலும் கண்டிப்பாக கூகுள் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. நீங்கள் கூகுள் இருந்து வெளியே போய், ஏன்னா கூகுளில் இந்த கோக்னிட்டோ சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, எப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாம் சேவ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன், அதுலேயே அவங்க சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள் டேட்டாஸ் எல்லாமே உங்கள் மொபைலை நீங்கள் ஒரு கீ டைப் பண்ணிங்கன்னா கூட உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபோன் சைட்டில் போயிட்டு நீங்கள் அது எங்கே டைப் பண்ணுறீங்க, எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குது, எல்லாமே அவங்க டேட்டா பேஸில் இருக்கு. ஸோ இங்கே ஒளிவு மறைவாக எதுவுமே கிடையாது. உங்கள் மொபைலுக்குள்ளேயே இந்த டோர்ன்னு சொல்லிட்டுலாம் சில ப்ரௌசர்ஸ் எல்லாம் இருக்கு, அதில் போனீங்கனாலும் நீங்கள் இன்னொருத்தங்க உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு இந்த சேஃப்டிங்கிறது மொபைல் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சேஃப்டியே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தேவைக்கு மட்டுமே இந்த பொருளை யூஸ் பண்ணுங்க, கால் பண்ணுறதுக்கா இல்லை வேற ஏதாச்சும் ஒரு புதிய விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்களா, அதோட முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு இதை விட்டு போயிருங்க. என்ன காரணம்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் நம்மளுக்காக, அது எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லணும்னு நினச்சிட்டே இருப்பேன், எப்படின்னா நம்ம தான் ரொம்ப புத்திசாலிங்க, நம்மளுக்கு முன்னால் இருந்தவங்கெல்லாம் அடிமுட்டாளுங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது, உண்மையாலுமே நம்மளை விட எவ்வளவோ புத்திசாலியாக இருந்திருக்காங்க அவங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம். அதானது நம்ம டேட்டாஸ் எல்லாமே ஒரு மெமரி கார்டுலேயோ ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயோ தான் இருக்குது. அந்த மெமரி கார்டோ ஹார்ட் டிஸ்க்கோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி ஒரு இனம் இருந்ததுக்காகவே அடையாளமே இருக்காது. ஏன்னா இப்போ இருக்கிற ஏதோ ஒரு முட்டாள் அரசியல்வாதிக்கு தோன்ற ஒரு முட்டாள் ஐடியாவே போதும், நம்ம இனமே போயிடும். ஏன்னா இப்போ பயோவாரு இந்த மாதிரியெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னன்னா நம்ம, ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற மெமரிஸ் எல்லாமே அந்த மெமரி கார்டு தான், ஒரு மொபைல் ஃபோனு தான், ஒரு நெட்ஒர்க் தான். ஸோ ஒரு பயோவாரெலாம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே போயிடுவோம், அப்போ நம்ம இருந்ததுக்கு அடையாளமே இருக்காது. ஸோ அதனால அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு அடையாளமாக இருக்கணும்னு நம்ம பிரம்மச்சரியத்திலாம் நிலச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளுக்கான அடையாளம் அந்த நம்மளோட அந்த ஜீனுக்குள்ள இருக்கும், அந்த சிங்கிள் செல்லுக்குள்ள இருக்கும். இப்போ அந்த சிங்கிள் செல்லுங்கிறது என்னன்னா எல்லாமே இன்னொருத்தங்க கண்ட்ரோல் பண்ற ஒரு இதாக இருக்கு, அதெல்லாம் மாற்றி எல்லாமே நம்மளுக்குள்ள நம்ம இன்பில்டா நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இனமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த சிங்கிள் செல் இருந்தாலே போதும். அந்த சிங்கிள் செல்லிருந்து ஒரு நல்ல ஒரு ஒரு மனித குலம் வரும், சரிங்களா? சரி, அப்போ கண்டிப்பாக பயிற்சி பண்ணுங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, சரிங்களா? ரொம்ப சந்தோஷம், வாழ்க வளமுடன்.